இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 2022 அதிகமாக பேசப்பட்ட டாப் 5 ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் 4 வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 1 வந்து சாதாரண பெட்ரோல் டைப் அந்த மாதிரியான ஸ்கூட்டர் தான். ஸோ அது என்னென்ன ஸ்கூட்டர்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது ஓலா ப்ராண்டு. ஓலாவில் உங்களுக்கு வந்து S1 இயர் ஜஸ்ட்டு தீபாவளி அன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் டெலிவரிக்கு வந்து நான் ஆப்ஷன் கொண்டு வரல, கூடிய சீக்கிரத்தில் டெலிவரி வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இதோட பட்ஜெட் பார்க்கும்போது 85,000, லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கூட்டர், அதுவும் ஓலா ப்ராண்ட்லேருந்து. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஓலா என்ன தான் சம் ப்ராப்ளம்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆனாலும் சேல்ஸ் வந்து எந்த குறையுமே இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ இதோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது இப்போ சிங்கிள் சார்ஜ் போட்டிங்கனாக்கா 101 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்குறது. 2.5 கிலோவாட் பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 4.5 கிலோவாட் மோட்டாரோட பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறது ஹீரோவோடைய விடா. இது ரீசெண்டாக லான்ச் பண்ணதாக வண்டி தான், ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இதில் உங்களுக்கு ரெண்டு வரையும் கிடைக்குது, V1 ப்ரோ. இதோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 165 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க பெரு சிங்கிள் சார்ஜ் போட்டிங்கனாக்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே ஃபிட் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம ஓலா மாதிரி. இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 3.9 கிலோவாட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 ஸ்டேட்டில் மட்டும்தான் கிடைக்குது, பெங்களூரு, டெல்லி, ராஜஸ்தான். இதோட ரேட் வந்து எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட 1.45 லேக்ஸ் டு 1.59 லேக்ஸ் வந்து கர்நாடகாவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டெல்லியில் இதோட கம்மியாக கொடுத்துருக்காங்க. சென்னை வந்தால் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வேரியாகலாம். அடுத்து மூணாவது பார்க்க போகிறது டிவிஎஸ். இது தெரிஞ்சுதான் உங்களுக்கு, 3 வேரியண்ட் வந்திருக்குது. ஒன்று பேஸ் மாடல், இன்னொன்று டிவிஎஸ் IQPS, இன்னொன்று டிவிஎஸ் IQP எஸ்டி மாடல். எஸ்டி மாடல் இன்னும் வந்து ஜஸ்ட் லான்ச் ஆகலை, மீதி இருக்க 2 வேரியண்ட் லான்ச் ஆயிருக்கு. அதோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 2 வேரியண்ட்டு 100 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் எஸ்டி மாடல் வந்து உங்களுக்கு வந்து 145 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிவிஎஸ் IQP. இதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது தான் பார்க்க போகுது ஏத்தரில் 450 ஜென்ரேஷன் 3 டைப்பு. ஆல்ரெடி ஏத்தர் 450 ரொம்ப வருஷமாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நல்ல சேல்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து இப்போது ஜென்ரேஷன் 3 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இதோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 105 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 105 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க பெரு சிங்கிள் சார்ஜுக்கு. ஆனால் சர்டிஃபிகேட் க்ளைம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 146 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து தரதா அவங்க தரப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 3.7 கிலோவாட் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 26 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 6.2 கிலோவாட் மோட்டாரோட பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து எவ்வளோ வரும்னு கிட்டத்தட்ட 1.60 லேக்ஸ் கிட்ட வரும். அஞ்சாவது பார்க்க போகிறது நம்ம டிவிஎஸ் என்டார் கூட எக்ஸ்டி மாடல். ப்ரீவியஸ் வெர்ஷனில் உங்களுக்கு 4 மாடல் இதில் இருக்குது, இது வந்து 5வது மாடல் டாப் மாடல். எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரோல் டைப் வெஹிக்கிள் தான். ஆனால் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம், அதாவது 1.25 லட்சத்துக்குள்ளே வரும். 125 cc இன்ஜின் உள்ள ஸ்கூட்டர் தான். மைலேஜ்னு பார்க்கும்போது பெர் லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டார்க்னு பார்க்கும்போது 10.5 கொடுத்துருக்காங்க. பீக் பவர்னு பார்க்கும்போது 9.25 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய மோட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இதுலேயுமே எதிர்பார்க்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட், வாய்ஸ் கண்ட்ரோல், நிறைய ஃபீச்சர்ஸ் இதிலேருந்து எதிர்பார்க்கலாம். GPS நேவிகேஷன் போட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மாடல் டாப் மாடலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பேஸ் மாடல் வேணும்னா வேணும்னாக்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அது அதோட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும், 1 லேக் சம்திங் கிட்ட தான் வரும். இதோட ரேட்டு ஆனால் கண்டிப்பாக 1.25 லட்சம் கிட்ட வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த 5 ஸ்கூட்டர் தான் 2022 அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம்.